இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே, இது உங்கள் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம குரலோடு பொருள் தேடுன்ற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இந்த குரல் திருக்குறளை பயன்படுத்தி எப்படி பொருள் ஈட்டுறது, எப்படி வந்து எந்த மாதிரி பொருள் வந்து நம்ம சேர்க்கறது அப்படின்றதுதான் இந்த இன்னைக்கு நிகழ்வுல நம்ம பார்க்க போறது. இது ஏன் நம்ம பண்றோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் இருக்கு. அதாவது உலகத்தில் உள்ள மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் பேட்டி எடுத்தப்ப அவங்க சொன்னாங்க, நாங்கள் சில கோட்பாடு படி வாழ்க்கையை வழிநடத்துறதுனால்தான் வந்து எங்களுக்கு அந்த செல்வத்தை ஈட்ட முடிஞ்சது, செல்வத்தை தக்க வைக்க முடிஞ்சது அப்படின்றது. ஆனால் நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து திருவள்ளூர் வந்து எப்படி அறத்தோடு வாழ்றது, எப்படி பொருள் ஈட்டுறது, எப்படி இன்பமாக வந்து நாட்களை செலவழிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுத்து போயிருக்காரு. இல்லை முக்கியமாக வந்து இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு வந்து இந்த பொருள் தேடுதல் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. வாழ்க்கையில் எவ்வளோதான் கடினமாக முயற்சி பண்ணாதான் அவங்களுக்கு பொருள் தேடுதல் வந்து கடினமான விஷயமா இருக்கு. ஸோ அதை வந்து எளிமையாக்குறதுக்கு தான் இந்த குரலோடு பொருள் தேடுன்ற நிகழ்ச்சி. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அதிகாரம் கேள்வின்ற அதிகாரத்துக்கு போக போகிறோம். கேள்வின்ற அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். கேள்வின்ற அதிகாரத்தில் முதல் குரல், முதல் குரல் என்னன்னா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. தலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைனா அதான் சிறப்பு, சிறப்பு வாய்ந்ததுன்னு அர்த்தம். அது வந்து உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்பவுமே அந்த வள்ளுவர் வந்து தலை 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 தலைன்னு, நம்ம தான் தலை தலைன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லை, வள்ளுவர் வந்து தலை தலைன்னு சொல்றாரு. அவர் சொல்ற தலை வந்து என்னன்னா, நம்ம தலையோ இல்லை வந்து கிரிக்கெட்ல விளையாடுற தோனி தலையோ அதெல்லாம் கிடையாது. அவர் சொன்ன தலை வந்து என்னன்னா, சிறப்பு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதுதான், முதன்மையானது அப்படின்றதுதான் வந்து இது. எப்பவுமே சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்லுவாரு. இது ஃபர்ஸ்ட், இது லாஸ்ட், கடை அப்படி சொல்லுவாரு. கடைனா கடைசி அப்படின்னு அர்த்தம். இப்ப என்னன்னா, நிறைய செல்வங்கள் இருக்கு, எல்லா செல்வத்தையும் பட்டியல் போட்டே வராரு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்றாரு. அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, அது என்ன செவிச்செல்வம்? நம்ம செல்வனா நம்ம ஏதோ காசு பார்த்துருக்கோம், அது ஓகே. செவிச்செல்வம் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு மானிட பிறவியில வந்து நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஒன்னு வந்து கன்செப்ஷன், எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்றது. ரெண்டாவது வந்து வெளிப்படுத்துதல். கன்செப்ஷன், வெளிப்படுத்துதல், அது வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சத உள்ள இருக்கிறத வெளி வெளிப்ப தெளிவா வெளிப்படுத்துற குணம் தான் பயிற்சி தான் கம்யூனிகேஷன். நமக்கு தெரிஞ்சதை வெளியே சொல்ல தெரியணும். இதுதான் கன்செப்ஷன்ன்றது பண்ணாதான் அப்போ கம்யூனிகேஷனும் இல்லை கிரியேஷனும் நம்ம பண்ண முடியும். கன்செப்ஷன் பண்ணுறதுனால கம்யூனிகேஷனும் கிரியேஷனும் பண்ண முடியும், படைத்தல் நம்மளால் பண்ண முடியும். இப்போ இதில் என்னென்னா, கன்செப்ஷன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம பார்த்து சில விஷயத்த பார்த்து நம்ம புரிஞ்சிக்கலாம், ஓ இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது. இல்லை வந்து சில பேர் சொல்ல கேட்டு தெரிஞ்சிக்கலாம், இல்லை செஞ்சு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இவ்வளோதான் வாய்ப்பு. இல்லை நம்ம மூளையை வச்சு ஆராய்ஞ்சி தெரிஞ்சுக்கலாம், ஐம்புலனால உணர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது இந்த காது, இந்த நமக்கு கொடுத்துருக்க ரெண்டு காது வந்து மற்றவங்க பேசுகிற நல்ல சிலுமையான கருத்துக்கள், எல்லாம் யார் வேணா பேசினாலும் வந்து கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது, சிலுமையான கருத்துக்கள், சிறந்த கருத்துக்களை கேட்கக்கூடிய காதுக்கு அந்த அதான் செவிச்செல்வம். அப்போ எல்லா செல்வத்திலையும் இந்த காதால கேட்கிற விஷயம் வந்து ரொம்ப சிறந்தது, செவிச்செல்வம் வந்து சிறந்தது அப்படின்றதான் வள்ளுவர் பிறந்த என்ன சொல்றாருன்னா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்றார். சரி, அடுத்தது வந்து இரண்டாவது குரல் போவோம். செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடணும்னா ஒண்ணு சாப்பிட்டது வந்து வயிற்றுக்கு போவோம், அப்புறம் அது எப்படி இன்புட்னா வாய் வழியா எடுத்து வயிற்றுக்கு கொண்டு போவோம், செரிமானம் ஆகும், அப்புறம் மலகமா கழிஞ்சிரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்ப உணவுன்றது நம்ம சாப்பிடுற உணவு தான் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்ப உணவு அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்புட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு இன்ஜினியரிங் லாங்குவேஜ்ல நான் உங்களுக்கு சொல்லணும்னா, உணவுனா எடுத்துக்கொள்றது தான் வந்து இன்புட். அது உணவு வந்து உள்ளுக்கு எடுக்கிறது தான் உணவு இல்லையா, உள்ளுக்கு எடுக்கிறது உணவு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த உள்ளுக்கு எடுக்கிற உணவு தான் வந்து இன்புட்டு. நம்ம எப்பவுமே வந்து ஒரு இன்புட்டை கொடுத்தா தான் அவுட் புட் எதிர்பார்க்க முடியும். அந்த இன்புட் எப்படி கொடுக்க முடியும்னா, த்ரூ கன்செப்ஷன், கன்செப்ஷன் மூலமா தான் இன்புட்டை கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து அது வந்து உள்ள போயிட்டு அந்த இன்புட்டை வந்து கன்செப்ஷன் பண்ணால அது ஏதோ ஒரு கிரியேஷனுக்கு, இத
இதுவாயிட்டு அப்புறம் வந்து தேவையில்லாத சக்கையா வெளியே அமிச்சிடும், அதுதான் மலம். இதுல என்னன்னா செவிக்கு உணவு அப்படின்றாரு வள்ளுவர். அப்புறம் வயிற்றுக்கு உணவு அப்படின்றாரு. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது சிறிது வயிற்றுக்கும் இயக்கப்படும். டே செவிக்கு அன்லிமிட்டட் மீல்ஸ்டா, வயிற்றுக்கு லிமிட்டட் மீல்ஸ்டா அப்படின்றாரு. அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய மாணவர்களே. நம்ம எப்பவுமே வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ விஷயங்களை கேட்கறோம், அது வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம படைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது படைத்தலுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரியேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேஷனுக்கு ஆடியோகிராஃபிக் லேர்னிங், வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், ஃபோட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், டேக்கிங் நோட்ஸ், லேர்னிங் த்ரூ த க்யூஸ், இதெல்லாம் வந்து கிரியேஷன்ல நம்ம இது பண்ணலாம். இப்ப செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பது வள்ளுவர் பெருந்தகையோட கூற்று. ஸோ செவிக்கு அன்லிமிட்டட் மீல்ஸ், வயிற்றுக்கு லிமிட்டட் மீல்ஸ், இதுதான் அன்பு புரியமான. அடுத்து மூணாவது குரல் போகும். செவியுணவிர் கேள்வியுடையோர், செவியுணவிர் கேள்வியுடையார். அந்த காதார நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கேள்வி ஞானம், மற்றவங்க பேசுறத வந்து கருத்தை வந்து கேட்கக்கூடிய குணம் இருக்கு இல்லையா. செவியுணவிர் கேள்வியுடையார் அவியுணவின், அவியுணவின் ஆன்றோடு ஒப்பர், ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து, ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. அப்படின்னா என்னன்னா, நம்ம அந்த கேட்கிற தன்மை உள்ள மனிதர்கள் வானுலகத்துல இந்த அவியுணவி எடுத்துக்கிற, அதாவது நம்ம படைப்போம் இல்லையா கடவுளுக்கு என்ன, இந்த இதெல்லாம் பிரசாதம்லாம் அந்த இதெல்லாம் வச்சு பொருட்கள்லாம் வச்சு படைப்போம் இல்லையா, அதான் அவியுணவு. அந்த அவியுணர்வு எடுத்துக்கிற தேவர்களோட நம்ம ஒப்பிடப்படுவோமா? எப்போ நம்ம பேசுறத கேட்கக்கூடிய குணம் இருந்தா, நம்ம யாராச்சும் பேசுறாங்க ஓகே அப்படி கேட்கலாம் அப்படின்ற அந்த ஒரு குணம் மட்டும் இருந்தா, அவங்க எல்லாம் அவியுணர்வின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து, நிலத்துறவாத தேவர்கள் அப்படின்றாரு. அவங்களுக்கு அடைமொழி கொடுக்குற, டேய் நீ கேட்கறியா, நீங்க கேக்குறீங்கன்னா நீங்க தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்றார். அடுத்தது நாலாவது குரல், கட்டில நாயினும் கேட்க அக்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. அப்படின்னா என்ன அப்படின்னா, படிக்க முடியலையா தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளு, ஆடியோகிராஃபிக் லேர்னிங் கேளு, வீடியோகிராஃபிக் லேர்னிங் கேளு, இல்லாட்டி யாராச்சும் பேச வச்சு கேளு, அந்த மாதிரி நண்பர்களை பேச வச்சு கேளு, கட்டில நாயினும் கேட்க அப்படின்றார். படிக்க முடியலையா, தெரிஞ்சிக்க முடியலையா, கற்றல் அப்படின்றது அந்த விஷயத்த வந்து படிச்சு பார்த்துருந்திக்கலாம், இல்லாட்டி செஞ்சு பார்த்துருந்திக்கலாம், இல்ல டிஸ்கஷன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. ஆனா நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ, ஒருத்தங்கிட்ட கேளு, கேட்டு தெரிஞ்சுக்கோ, கூச்சப்படாத. ஏன்னா அக்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. சொர்க்கம்னா தெரியும், தாட்ல கூட வரும், சொர்க்கம்னா என்னப்பா, சொர்க்கமா சொர்க்கமா அப்படின்வாங்க. இங்க வந்து ஒர்க்கம் அப்படின்றாங்க, சொர்க்கத்துக்கு ஆப்போசிட் தான் ஒர்க்கம். ஒர்க்கம்னா பஞ்சத்துல அடிபட்ட இடம் அப்படின்னு வச்சுங்களேன், ரொம்ப பஞ்சமான இடம், எதுவுமே கிடைக்காத இடம், எல்லாம் கிடைக்கிற இடம் சொர்க்கம்னா எதுவுமே கிடைக்காத இடம் ஒர்க்கம். அந்த ஒர்க்கம்ல நம்ம எதுவுமே கிடைக்காதப்ப அந்த இடத்துல ஒரு நல்ல அழகிய ஊற்று இருக்கு அப்படின்னு வச்சுக்கேன், அது எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் முன்னேறதுக்கு. அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியம். வள்ளுவர் பெருந்தகை வந்து துணை அப்படின்றார். ஊற்று வந்து என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, துணையா ஆக்ட் பண்ணுது. வாழ்க்கையில முன்னேறதுக்கு துணை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து நமக்கு வந்து வயசான காலத்துல எல்லாமே தாத்தா பாட்டி எல்லாம் ஊற்றுக்கோள் வச்சிருப்பாங்க. ஆனா இங்க என்ன, இழுக்கல் உடையுளி, இழுக்கல் உடையுளி, இழுக்கல் அதாவது துன்பம் வரும்போது, அதாவது துன்பம் வர நேரத்துல நமக்கு ஊன்றுகோல் மாறி, எப்பனா எது ஊன்றுகோலா இருக்கும், நமக்கு துன்பம் வாழ்க்கையில துன்பம் வந்துச்சுங்களேன், அப்ப வந்து ஒரு ஊன்றுகோல் தேவை, துன்பத்தை துடைக்கிறதுக்கு ஒரு கருவி தேவை இல்லையா. இங்க ஊன்றுகோல் சொல்றது அது கருவியா வச்சுக்கும், துன்பம் வரும்போது துன்பத்தை துடைக்க ஒரு கருவி தேவை. அது எங்கடா போய் தேர்றது, நான் எப்படியா இந்த துன்பத்தை வந்து நீந்தி போவேன், இந்த துன்பத்தை எப்படி கடந்து போவேன் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அது எங்க இருக்குன்னா ஒழுக்கமுடையோர் வாய் சொல். யார் ஒழுக்கமுடையவங்க, மேபி நம்ம அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அவங்க ஒழுக்கத்தோட ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லலாம், தாத்தா பாட்டியா இருக்கலாம், இல்ல வந்து நண்பர்களா இருக்கலாம், அது யாரெல்லாம் ஒழுக்கமா இருக்காங்களோ அவங்க சொல்ற விஷயம்லாம் வந்து இதுவான கருத்தாதான் இருக்கும். இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் அவங்களாம் எனக்கு தெரியல அப்படின்னா, நீங்க அடுத்தது இந்த முன்னோர்கள் சொன்ன அறநெறி கருத்துல பாத்தீங்கன்னா போதும். அது எங்க பாக்குறது, திருக்குறள், திருவாசகம், திருவெடுப்பா, மூதுரை, நான்மணி கடிகை, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒழுக்கமுடையோர் வாய்ஸில், பாரதியார் பாடல்கள், பாரதிதாசன் பாடல்கள், விவேகானந்தன் கருத்துக்கள், அவங்க எல்லாம் ஒழுக்கமுடையோர், ஒழுக்கமுடையார் வாய் சொல். இழுக்கல் உடையொளி உற்றுக்கோள் அற்றே, உற்றுக்கோள் போன்றது
நமக்கு துன்பம் வரும்போது ஊற்றுக்கோ ஊன்றுகோல் போன்றது எதுனா ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் அப்படின்றாங்க. ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். அடுத்தது, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்ல விஷயங்களை நம்ம எப்பவுமே கேட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப சிறப்பான பெருமை தரும். அது சாதாரண பெருமையெல்லாம் கிடையாது, ரொம்ப சிறப்பான பெருமையே சிறப்பு தான். ஆனா அதுக்கும் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பான பெருமை தரும். எனைத்தானும் நல்லவை கேட்க, எப்பவுமே நம்ம நல்லதே கேட்டுட்டு இருந்தோம். ஓகே, நல்லது நல்லது நான் கேட்டுட்டு இருக்கேன். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இதுதான் அன்புக்குரிய மாணவர்களே, பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து தீண்டிய கேள்வி அவர். இந்த குறளை வந்து நான் ரொம்ப ரசிச்சேன். என்ன அப்படின்னா, இழைத்துணர்ந்து அப்படின்னா அந்த ஆச்சாரியங்கள்லாம் இழைப்பாங்க, இழைக்க இழைக்க என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ரொம்ப பளிங்கு போல ஆகும், சிற்பிலாம் செதுக்குவாங்க. அப்ப செதுக்க 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 அது வந்து ரொம்ப அழகிய ஒரு கிடைக்கும். நான் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது தான் வந்து ஒரு விஷயத்த கேட்கும் போது அதுல வந்து ரொம்ப ஆழமான புரிதல், அதுதான் வந்து தீண்டிய கேள்வி அவர். நம்ம ஒரு விஷயத்த கேட்கறோம், அந்த கேட்ட விஷயம் வந்து நம்மளை போய் டச் பண்ணுச்சா, ஹலோ மைக் டெஸ்டிங், டச் பண்ணுச்சா டச் பண்ணுச்சா டச் பண்ணுச்சு அப்படின்னா அது தீண்டிய கேள்வி. சில பேர் கேட்போம், மேலோட்டமா கேட்போம், அது ஒண்ணுமே உள்ளேயே போகாது, அப்ப அது தீண்டாத கேள்வி. மனசுல போய் அந்த அந்த கேட்கிற விஷயம் பதிஞ்சுதான் அது தீண்டிய கேள்வி அவர். அப்ப அது யாருக்கு இது பண்ணா, இழைத்து உணர்ந்து அதை வந்து நல்ல ஆராய்ச்சி பண்ணி உணர்ந்தாதான் அது தீண்டிய கேள்வி அவரா மாறும். அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி உணர்ந்தவங்க, ஆராய்ச்சி பண்ணி கேட்கறது மூலியமா உணர்ந்தவங்க எப்பவுமே வந்து பிழையான பிழைய உணர்ந்து பேதமைய சொல்லார் அப்படின்றார். முட்டாள்தனமான விஷயங்களை சொல்ல மாட்டாங்க, அதாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பா ஒரு தவறான கருத்தை பதிவு பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் இந்த குறளுடைய இது. அடுத்தது, கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி அப்படின்றார். கேட்டுட்டு தான் இருக்கு, இருந்தாலும் கேட்காத மாதிரி தான். எப்பனா நம்ம கேள்வியால் ஒரு கருத்தால கருத்து செலுத்தப்படாத செவி அந்த சும்மா ஓட்டதான் இருக்கு. கேள்வியால் தோற்கப்படாத செவி, கேள்வியால் கேள்வியை வந்து நம்ம அந்த கருத்தை வந்து உள்வாங்கினாதான் அது கேள்வியால் தோற்கப்பட்ட செவி, இல்லைன்னா மற்ற செவியெல்லாம் கேள்வியால் தோற்கப்படாத செவி அப்படின்னு தெரியலாம். ஸோ அவங்க கேட்டாலும் கேட்காத மாதிரி தான். அந்த உள்ள போகலன்னு வச்சிங்களேன், கேட்குற விஷயம் உள்ள போகலைன்னா அது கேட்டாலும் கேட்காத மாதிரி அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்த விஷயம் பார்ப்போம், நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அறிது. அதாவது நம்ம கேட்கிற விஷயங்கள் வந்து நுட்பமான விஷயமா கேட்கணும். நுணங்கிய கேள்வியர் அல்லார், நுட்பமான விஷயங்களை கேட்காதவங்க வணங்கிய வாயினராதல் அறிது. அவங்க வந்து அவங்கள பார்த்தா நான் வணக்கம் நன்றி அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தவங்க வந்து நம்மளை வணங்குறாங்கன்னா நம்ம வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கும்னு அர்த்தம். அதுதான் அந்த வணக்கத்துக்கு வணக்கம் வந்து நம்மளோட உயர்வை காட்டுது. ஸோ நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அறிது. ரொம்ப கஷ்டமா, அப்பனா வந்து நுட்பமான கேள்விகளை கேட்டோம்னா நம்ம வந்து வணக்கத்துக்குரியவர்களா மாறிடுவோம் அப்படின்றது தான் இது. அவர் எதிர்மறை பார்த்து சொல்லியிருக்காரு, அப்படியே மாத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். செவியர் சுவையுணரா வாயுணர்வின் வாக்கள் அவியனும் பாலியனும் ஏன். அதாவது ரெண்டு சுவை சொல்றாரு. இப்ப நாக்குல பார்த்தா பட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டேஸ்டிங் பட்ஸ், அது வாயுணர்வு. செவியுணர்னா ஒரு விஷயத்த கேட்டவனும் அந்த உணர்றோம் பத்தியா, நமக்கு அதை ஃபீல் வருது. செவி உணர்வு அப்படின்னா இப்ப ஜாங்கிரி அப்படி சொல்றேன், அப்போ வந்து அது கேட்க நான் ஊட்டிலாம் விடல, நான் ஜாங்கிரி சாப்பிடல, ஜாங்கிரின்னு சொன்னோன்னும் அந்த ஜாங்கிரியை பத்தி உணர்வேன். அம்மா அப்படின்னு சொன்னோன்னும் பாசம் உணர முடியுது. மகன் அப்படின்றவன் அவன் செய்யற குறும்பு உணர முடியுது. அதான் வந்து செவி உணர்வு. இப்போ மனுஷனுக்கு என்னென்ன உணர்வு இருக்குன்னா வாய் உணர்வு இருக்கு, அதே போல செவி உணர்வு இருக்கு, அப்ப தொடும் போது தொடு உணர்வு இருக்கு, அப்புறம் சுவாச உணர்வு இருக்கு, முகத்தல் மூலியமா சுவாச உணர்வு, பார்க்கறது மூலியமா பார்வை உணர்வு இருக்கு, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் பெண்டோடி ஐம்புலனும் பெண்டோடி கண்ணேவுல அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லுவாரு. அது ஒரு காமத்து பால்ல வர அதிகாரம். இப்ப நம்ம ஐம்புலனும் வேலைன்னா கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு சுவாசிக்கும், வாய் சாப்பிடும், வாய் பேசும், அதுக்கப்புறம் வந்து கை தொடும். ஸோ இந்த இப்ப நம்ம இங்க ரெண்டு உணர்வு தான் கம்பேர் பண்றார் வள்ளுவர், ஒன்னு செவி உணர்வு, இன்னொன்னு வாய் உணர்வு. செவி உணர்வு நம்ம பேச யாராச்சும் பேசினாங்கன்னா அது பேசுறது மூலியமா அந்த உணர்வை
புரிஞ்சுக்கிறவங்களை தான் வந்து மக்கள், மற்றவங்க புரிஞ்சிக்காத வெறும் வாய் வாய் டேஸ்ட் மட்டும் தான் இருக்குன்னா அவங்க மாக்கள். மாக்கள்னா விலங்கோட இப்போ அவங்க இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு ஒரு இதோட முடிக்கிறாரு இந்த குறளை. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நம்ம இப்ப திருக்குறள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டது என்னென்ன விஷயங்கள் இந்த கேள்வின் அறியாதுனா, செவிச்செல்வம் தான் இருக்கிறதே உயர்ந்த செல்வம், செவிக்கு அன்லிமிட்டெட் மீல்ஸு, வயிற்றுக்கு லிமிட்டெட் மீல்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கேட்கறதுனால நம்ம வந்து தேவர்கள் மண்ணில் மண் உலகத்தில் இருக்க தேவரோட நம்ம ஒப்பிடப்படுவோம். படிக்க முடியலனாலும் நம்ம கேட்கக்கூடிய இது வளர்த்துக்கணும், அதுதான் வந்து நமக்கு கெட்ட காலத்தில் துணையாக இருக்கும். நமக்கு ஊன்றுகோல் போனது எதுனா வந்து ஒழுக்கமுடையவங்க நிறைய பேர்கிட்ட பழகணும், அவங்களோட வாய்ஸ்வல் வந்து நமக்கு ஊன்றுகோல் போன்றது. எப்பவுமே நல்லதையே கேட்கணும், நல்லதை கேட்டால் தான் சிறந்த பெருமை கிடைக்கும். நமக்கு வந்து மறந்தும் கூட வந்து தவறான விஷயத்த முட்டாள்தனமாக சொல்லக்கூடாது. நம்ம வந்து அப்படி முட்டாள்தனமாக சொல்லாமல் இருக்கணும்னா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மனசில் பதிகிற மாதிரி தீண்டிய கேள்வி, இழைத்து உணர்ந்து தீண்டிய கேள்வி எவராக மாறணும். ஸோ வந்து எல்லாம் டீப்பாக வந்து டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கேட்பினும் கேளா தகவே கேள்வியால் தோற்கப்படாத செவின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம என்னென்னா கேட்டாலும் கேட்காத மாதிரி தான், எப்பனா நம்ம சொல்கிற கருத்து காதுக்குள்ளே போகாத வரைக்கும். இப்போ காதுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் தான் வந்து அது கேட்கறதுக்காக அர்த்தம். நுணங்கிய கேள்வியர் அல்லார், நுட்பமான கருத்துக்களை கேட்காதவங்க அவங்க உலகத்தால் மதிக்கப்பட மாட்டாங்க. நுட்பமான கருத்தை கேட்டால் உலகத்தால் மதிக்கப்படுவாங்க. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினாலதான் இருக்குது. அப்புறம் வந்து ரெண்டு வகையான சுவை சொல்வாரு, செவிச்சுவை வாய்ச்சுவை. வாய்ச்சுவை வந்து ஒன்லி மக்களுக்கு தான் தெரியும், செவிச்சுவை தான். செவிச்சுவையும் வாய்ச்சுவையும் ரெண்டு சுவையும் உணர்றது மக்கள் அப்படின்றாரு. அந்த மக்கள் மாக்களாக இருந்தால், வெறும் வாய் சுவை மட்டும் இருக்கிற மாக்களாக இருந்தால் அவங்க இருந்தா என்ன செத்தா என்னன்னு சொல்றாங்க. இதுதான் அன்புக்குரிய மாணவர்களே, இன்னைக்கு அதிகாரம் பார்த்துக்கிட்டு கேள்வின்ற அதிகாரத்துல இருந்து பார்த்தோம். இந்த 10 குறளும் உங்களோட வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்க. லைக் எந்த விஷயத்த லைக் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உள்ள வரும். ரெண்டாவது விஷயம் வந்து அதுக்கு நன்றி கூறுங்க, இல்லை பாராட்டுங்க. நன்றியும் பாராட்டும் தான் வந்து உங்களுக்கு அதை வந்து நீடித்த லாங் டேர்ம் மெமரியில கொண்டு போய் சேர்க்கும். எனவே கமெண்ட் பண்ணுங்க, நன்றியும் பாராட்டும் கமெண்ட். அடுத்தது இந்த அறிவை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்க ஆசைப்படுங்க. இந்த கருத்து வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த அறிவை வந்து பல பேரோட பகிர்ந்துக்குங்க. கல்வின்றது நமக்கு பக்கத்துல இருக்கவனுக்கு செலுத்தக்கூடிய ஆயுதமா தான் இருக்கணும். ஸோ எனவே இதை பரிமாறுங்க. பரிமாறு மூலியமா வந்து இது எல்லாருக்கும் போய் சென்றடையும். இந்த கேள்வின்ற இதுல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ். ஏர் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் சைனிங் ஆஃப். குரலோடு பொருள் தேடு என்ற நிகழ்ச்சி வந்து நம்ம விடைபெறுவோம். நன்றி.